சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி ஆகியோர் காங்கிரஸ் கட்சியை வளர்ப்பதை விட திமுகவை வளர்க்கிறார்கள் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், விளையாட்டை விளையாட்டாக பாருங்கள் என்று கூறுவதற்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு எந்தவித அருகதையும் கிடையாது என்று விமர்சித்துள்ளார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய அந்த 33% உள்ளொதுக்கீடு என்பது நம் அனைவருக்குமே தெரியும். எந்தவித பின்னணியும் இல்லாமல் அரசியலில் உண்மையாலுமே கிளாஸ் சீலிங், ஒரு பெண்களுக்கு கடுமையான பல சூழ்நிலை அரசியலில் இருக்குது. அதையெல்லாம் உடைத்து தகர்த்திருந்து வரக்கூடிய ஒரு சாதாரண பெண்மணிக்காக இந்த 33% உள்ளொதுக்கீடு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆனால் இவர்களுக்கு அதை பற்றி பேசுவதற்கு எந்தவித தகுதியும் இல்லை என்பது எங்களுடைய கருத்து. நேற்று நம்முடைய பிரியங்கா காந்தி அவர்கள், சோனியா காந்தி அவர்கள் தமிழகத்தில் வந்த பிறகு காங்கிரஸ் கட்சி நிறையா மீட்டிங் எல்லாம் போட்டு அதான் பேசியிருக்காங்க. அதில் எல்லோருமே இன்றைக்கி காங்கிரஸ் கட்சியை வளர்ப்பதை விட அம்மையார் சோனியா காந்தி அவர்களும் பிரியங்கா காந்தி அவர்களும் திமுகவை வளர்ப்பதில் குறியாக இருக்கிறாங்க. விளையாட்டை விளையாட்டாக பார்க்கணும்னா தர்மத்தை தர்மமாக பார்க்கணும். அவர் சனாதன தர்மத்தை ஒழிப்பேன் என்று கிளம்பினார். சனாதன தர்மத்தை எத்தனையோ பேர் இருக்காங்க, அவர் மட்டும் சனாதன தர்மத்தை ஒழிப்பேன் என்று கிளம்பினா நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கன்னா, இந்தியா எப்பொழுதுமே பாகிஸ்தான் விளையாட்டு வீரர்களுக்கு அதிகபட்சமான மரியாதையும் கௌரவத்தையும் நம்ம கொடுத்துருக்கோம். குறிப்பாக சென்னையில் நடந்த டெஸ்ட் மேட்ச் நமக்கு தெரியும், 13 ரன்ல பாகிஸ்தான் ஜெயித்தாங்க. ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்த மண்ணுது. இந்தியாவில் பல இடத்துல பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய மரியாதை கிடைச்சிருக்கு. ஹைதராபாத்தில் பாகிஸ்தான் 3 மேட்ச் ஆடிருக்காங்க, 2 மேட்ச் ஆடிருக்காங்க. 2 மேட்ச்லேயும் அற்புதமான வரவேற்பு பாகிஸ்தானுக்கு கிடைச்சிருக்கு. நேற்று குறிப்பாக அகமதாபாத்தில் நடந்ததில் பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுத்த, மரியாதை கொடுத்த இந்தியர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. ஒரு பாகிஸ்தான் பிளேயர் நடந்து செல்லும் பொழுது ஜெய் ஸ்ரீராம்னு ஒரு கோஷம் போடுறாங்க. அது பாகிஸ்தானை கேவலப்படுத்துவதாக நான் பார்க்கவில்லை, அவங்க ஒரு கோஷம் போடுறாங்க, அவ்வளோதான். பாகிஸ்தானுக்கு நம்ம இந்தியான ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆனதுலேருந்து மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்துட்ருக்கோம். நம்மை பொறுத்தவரை கட்சியை விட்டுருங்கன்னா எல்லோரும் விட்டுருங்க, விளையாட்டை விளையாட்டாக தான் எல்லாம் பார்க்குறோம். சில நேரத்தில் எமோஷன்ஸ் வில் கம். பாகிஸ்தான் பிளேயர் ஒன்று சொல்லுவாங்க, இந்தியன் பிளேயர் சொல்லுவாங்க, ஃபேன்ஸ் ஒன்று சொல்லுவாங்க. எமோஷன் கிரவுண்டில் எப்பவுமே இருக்கும். அதனால் தயவுசெய்து இந்த கேமை கேமாக பார்க்குங்க என்று சொல்ல வேண்டிய ஒரு அருகதை உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இல்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்துக்கள்.